பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி 1 வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 21 பேர் வர வேண்டியதில் ஒருத்தர் வரவே இல்லை. ஸோ அது மைனா நந்தினி. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1 வீக் முடிஞ்சனால நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆக போது எப்பயுமே ஒவ்வொரு சீசனுமே வந்து செகண்ட் வீக்கில் வந்து ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரி வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வர வேண்டிய மைனா நந்தினி இந்த வாரம் உள்ளே போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மைனா நந்தினி இந்த வாரம் வைல்ட் கார்டில் என்ட்ரியாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை இன்றைக்கி சண்டே, ஸோ இன்றைக்கி கூட அவங்களோட இன்ட்ரோ இன்றைக்கி கமல் சார் எப்படியும் வருவார். ஸோ அவங்களோட இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்க கடைசியாக போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க கண்டிப்பாக போனால் உள்ள கலப்பாக இருக்கும். ஏன்னா உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோவா காமெடிஸ் வந்து இல்லை. ஸோ ஜிபி முத்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார், அமுதவானன் இருக்கார், பட் அவ்வளோவா காமெடிஸ் எதுவுமே உள்ள ஃபன் எதுவுமே கிடைக்கிறதில்ல. ஸோ மைனா நந்தினி போனால் ஓரளவுக்கு காமெடி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க இன்றைக்கி கண்டிப்பாக போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி போக வேண்டிய லிஸ்ட்டில் இருந்தவங்க போகலை, ஸோ சம் இஷ்யூஸ்னால போகாமல் இருந்தனால இப்போ கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க. ஸோ போன வாட்டி தான் தெரியும். நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எவிக்ஷன்ன்றது இருக்கும். ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் எப்படி கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க, அடுத்த வாரத்திலிருந்து எவிக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வாரம் வைல்ட் கார்டில் மைனா நந்தினி உள்ளே போக போகிறாங்க.